have given every one of us from the life and the ministry of thy servant, O God, who is given time to me. You built a sign in his life, O God, hallelujah. You built your glory and holiness in his life, therefore we praise you and thank you. Once again, we reconsecrate our life to follow your footsteps so that we also could be found worthy for the glorious day. We give all the glory and honor unto thee. In Jesus' name we pray. Now we will begin our service of song by singing Telugu. Thank you.
Thank you.
Third part, not the third part. Thank you.
அன்பு செய்திகளை கொண்டு வருகிறோம். பாஸ்டர் டில் தாமஸ் அவர்களே, 1991 முதல் 1991 எங்களோடு கூட இருக்கக்கூடிய கன சாகியத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். Prior to that time we had only seen him occasionally. அதற்கு முன்பாக ஏதாவது கன்வென்ஷன் வரும்போது அப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் நாங்கள் அவ்வப்போது அவரை சந்தித்திருக்கிறோம். ஆனால் எங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு மாற்றமாகி வந்தபோது நாங்கள் மிகவும் அதிகமாக அவரோடு நெருங்கி பழகி அவரை அறிய ஆரம்பித்தோம். I was also transferred to the headquarters. அவர் அங்கு வந்ததான அதே வருடத்தில் தான் நானும் கூட தலைமையகத்துக்கு மாற்றப்பட்டேன். நாங்கள் எல்லாருமே தாமஸ் அவர்களை நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். See how he had a burden for all the servants of God. நாங்கள் எந்த நேரத்திலும் அவர் அணுக முடியும். அவர் தலைமையகத்தில் இருக்கிறதான எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்தும் அவர் ஒரு பெரிய பாரம் உடையவராய் காணப்பட்டார். And no matter what his schedule was, he was always on time for morning praising and never missed a prayer. அவருக்கு எப்பேற்பட்ட வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு லேட்டாக தாமதமாக அவர் படுக்கைக்கு சென்றாலும் கூட அவருக்கு அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எப்படியாவது வந்து விடுவார். ஜெபத்திற்கு ஒருபோதும் அவர் தாமதமாக வந்ததில்லை. What we saw was a beautiful prayerful life. அவரில் நாங்கள் கண்டது மிகவும் அழகான ஒரு ஜெப ஜீவியம். He was a right hand help for Pastor Don also while he was there. அவர் அங்கு இருந்ததான அந்த நாட்களிலே பாஸ்டர் டான் அவர்களுக்கும் கூட அவர் ஒரு வலது கை போல உறுதுணையாய் இருந்தார். And we could see that it was such a rest for Pastor Don to have Pastor T.U. Thomas there working with us. அங்கு பாஸ்டர் T.U. தாமஸ் அவர்கள் எங்களோடு கூட இருந்து இதுமாக ஊழியம் செய்வது பாஸ்டர் டான் அவர்களுக்கும் கூட ஒரு பெரிய இளைப்பாறுதலாய் இருந்தது என்பதை நாங்கள் அறிந்தோம். In the Americas there are various different languages spoken. அமெரிக்காவில் நாடுகளிலே அநேக விதமான பாஷைகள் பேசப்படுகின்றன. Especially we have a lot of believers and workers also that speak Spanish. விசேஷமாக ஸ்பானிஷ் பாஷை பேசுகிறதான அநேக ஊழியக்காரரும் விசுவாசிகளும் கூட எங்களுக்கு உண்டு. But Pastor T.U. never allowed language to be a barrier. ஆனால் பாஸ்டர் T.U. அவர்களோ பாஷை ஒரு தடையாய் இருப்பதற்கு அனுமதிக்கவே இல்லை. And after the meetings many times we would see him take an interpreter by the hand and go to speak to the Spanish souls. கூட்டங்கள் முடிந்த பிறகு பாஸ்டர் T.U. அவர்கள் கைப்பிடித்தவர்களாய் அங்கு இருக்கிறதான அந்த ஸ்பானிஷ் பாஷையை பேசுகிறதான ஜனங்களோடு கூட பேசும்படியாக அவர் அங்கு சென்றதை நாங்கள் காணக்கூடியவர்களாய் இருந்தோம். When he first came to the States, he actually was our local pastor in Newark. முதன் முதலாவதாக அவர் இங்கு அமெரிக்காவுக்கு வந்தபோது யூஎஸ்ஏக்கு வந்தபோது நியூயார்க்கில் அவர் எங்களுக்கு கிளை சபையில் ஒரு பாஸ்டராக ஊழியம் செய்தார். During that time our Wednesday night Bible studies were all the teachings on Joseph and the teachings on the book of Daniel. அன்னாக்கிலே வேதங்களை என்று கொடுக்கிறதான எல்லா வேத பாடங்களும் யோசேப்பை பற்றியதான வேத பாடமும் தானியேலை பற்றியதான வேத பாடமுமாய் இருந்தன. And one of the main messages that he imparted to all of our hearts was the message of forgiving one another. அவர் எங்களுக்கு அன்னாக்கிலே எங்கள் இதயங்களிலே வைத்ததான ஒரு முக்கியமான தூது என்னவென்றால் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதே. I myself saw Pastor T.U. as a very humble person. Pastor T.U. avargal migavum thaalmaiyana oruvar endrai naane en kannara kandeen. I remember one instance in particular when I had a misunderstanding with him. குறிப்பாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் வருகிறது. எனக்கு அவரோட ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டது. And he called me on the intercom and was correcting me. அவர் இன்டர்கம் மூலமாக என்னோடு பேசி என்னை திருத்தினார். And I remember in my heart I was getting upset. And by the end of the conversation I was not able to speak because in my unsanctified nature I was very upset. அந்த அவர் என்னிடத்தில் பேசி முடிக்கிறதான அந்த முடிவிலே அந்த சந்தர்ப்பத்தின் முடிவிலே என்னால் பேச முடியாமல் போயிட்டு ஏனென்றால் என்னுடைய இதயத்திலே நான் அதிகமாக இதை குறித்து கலங்கினேன். என்னுடைய பரிசுத்தமாக்கப்படாத சுபாவத்தை நான் நினைவு கூர்ந்தேன். பாஸ்டரிடத்தில் பாஸ்டர் என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் உங்களிடத்தில் இப்பொழுது பேச முடியாது என்று சொன்னேன். By the end of the day, I really realized my fault and I wanted to call him and ask forgiveness. ஆனால் உண்மையாகவே அந்த நாள் முடிவதற்குள்ளாக நான் என்னுடைய குற்றத்தை நானே உணர்ந்தேன். அவரை மறுபடியும் அழைத்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். Because I knew that I was
was wrong. But before I could call him, he called me. And he said, "Sister, I want to ask your forgiveness. I'm very sorry that I grieved you." This broke my heart to see his humility when I was the one that was in the wrong. As we saw Pastor Tio working alongside Pastor Don. There was a beautiful harmony between the two of them. And whenever there was a difference of opinion, we always saw Pastor Tio humble himself and submit fully. He had a great love and concern for the servants of God and their holy life. And especially in New Jersey, when he saw believers who had a calling to serve the Lord. He would go to their homes once a week to share with them about the ministry, to prepare them to serve. அவர்களை ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் புறப்பட்டு வருவதற்கு ஏதுவாக அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக வாரத்துக்கு ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு அவர் எப்பொழுதும் செல்வார். Because he used to pray very much for all of us. அவர் எங்கள் எல்லாருக்கும் அதிகமாக ஜெபிப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. God would give him discernment as to when we needed to be corrected. நாங்கள் எந்தெந்த நேரத்திலே திருத்தப்பட வேண்டும் என்ற அறிவை தேவன் அவருக்கு தருவார். And very often after he would give a scolding to one of the servants of God. அடிக்கடி அவ்வப்போது அவர் யாராவது ஊழியக்காரருக்கு அவர் ஊழியக்காரரை அதிகமாக திட்டுவார். As a loving father he would give a chocolate bar afterwards. அதன் பின்பு ஒரு அன்புள்ள தகப்பனை போல அவர்களுக்கு ஒரு சாக்லேட் பாரும் கொடுப்பார். Even after Pastor Tio was brought back to India in 1999, he kept a very close touch with all of us there in the Americas. And I was thinking this morning one verse that was very typical of his life. அவருடைய ஜீவிதத்தை அதிகமாய் சுட்டிக்காட்டக்கூடியதான ஒரு வசனத்தை இன்று காலையிலே நான் அதிகமாக சிந்தித்தேன். He that seeks the Lord understands all things. கர்த்தரை தேடுகிறவன் எல்லா சகலவற்றையும் விளங்கிக் கொள்வான். Even up until recently, he would frequently send us messages through email telling us that he was praying for all of us there. And just about 1 month ago, I personally received an email from him. Telling me that that I was very much in his prayers. I praise and thank God for the fragrant life of Pastor Tio Thomas. Pastor Tio Thomas அவர்களுடைய சுகந்த வாசனையுள்ளதான ஜீவிதத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for the life of Christ that we saw lived out through him during his time with us in the United States. அவர் எங்களோடு கூட அமெரிக்காவில் இருந்ததான அந்த நாட்களிலே கிறிஸ்துவின் கிறிஸ்துவை அப்படியே அவர் ஜீவித்து காட்டினதான அந்த ஜீவிதத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the prayers that he offered for all of us. எங்கள் எல்லாருக்காகவும் அவர் ஏற்படுத்தின எல்லா ஜெபங்களுக்காகவும் நான் Praise God for helping all of us to live such an exemplary life. இவ்விதமாக ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்ய நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் கர்த்தரை வேண்டுகிறேன். Praise God also for having brought him to our convention this year. இந்த வருடம் எங்கள் கன்வென்ஷனுக்கு பாஸ்டரை கொண்டு வந்ததற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். God gave him strength to give 2 messages during the main convention. அந்த மெயின் கன்வென்ஷன் போது 2 முறை தூது கொடுக்க கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். To give 2 workers studies in the subsequent workers meetings. அதுக்கு பின் தொடர்ந்து வந்ததான ஊழியக்காரர்களின் கூட்டங்களிலே 2 முறை ஊழியக்காரர்களுக்கு செய்து கொடுக்க கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். To give the message in 1 large meeting in New York that we had afterwards. அதுக்கு பின் நியூயார்க்கில் இருந்ததான கூட்டங்களிலே
last convention. இந்த கடைசியாக நடந்த கன்வென்ஷனிலே ஆறு ஊழியக்காரர் இந்த ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கும்படியாகவும் கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். கர்த்தர் Now we'll call one sister Pauline, she has come from Europe.